பல்வேறு தரப்பினரும் திமுக தலைவரை சந்தித்து வாழ்த்து தெரிவித்து வரக்கூடிய சூழலில் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவியேற்க உள்ள திமுக தலைவர் மு க ஸ்டாலினுக்கு பல்வேறு தரப்பினர் தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் பிரம்மாண்ட வெற்றி பெற்றுள்ள திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மு க ஸ்டாலின் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவியேற்க உள்ளார். இதையடுத்து தேர்தல் முடிவுகள் வெளியானது முதல் பல்வேறு தரப்பினர் அவரை நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் மு க ஸ்டாலினை கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் சந்தித்து வாழ்த்து பெற்றார். இதேபோல் திரைப்பட நடிகர் ஜெயராமனும் மு க ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார். தமிழக மக்கள் ஆட்சி மாற்றத்திற்கான வாக்குகளை எதிர்பார்த்தது போல அளித்திருக்கிறார்கள். தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்க இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவருக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். மக்கள் மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளோடு எங்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். அந்த எதிர்பார்ப்புகளை எல்லாம் நிறைவேற்றக்கூடிய ஆட்சியாக அமையக்கூடிய ஆட்சி இருக்கும். ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் சிஎம் அண்ட் ஆல் அதர் எம்எல்ஏஸ் ஆல் த மினிஸ்டர்ஸ் எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். ஆல் த வெரி பெஸ்ட், நல்லா இருக்கு, தேங்க்யூ. இதையடுத்து சிறுபான்மை சமூகத்தைச் சேர்ந்தவர்கள், திருநங்கைகள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பைச் சேர்ந்த மக்களும் தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்க உள்ள மு க ஸ்டாலினுக்கு தங்கள் வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.